ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தியை நான் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைமில் போயிட்டு வாங்கணும். அதனால என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்குறதுக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிட்ருக்கேன். நல்ல நேரம் பார்த்து விநாயகரை நம்மளும் வந்து ஆர்த்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடணும். ஸோ அவர் போயிருக்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்க்கல்லை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிறேன். அதனால் வேர்க்கலை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ கிரைண்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி வெல்லம் வந்து குட்டி குட்டியாக வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய வேலை இருக்கும் அன்றைக்கி. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பால் வந்து வச்சா நைட்டே வந்து சுண்டலில் வந்து ஊற வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு வகையான சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை வகையான சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம போட்டு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ஸ்டஃப் வந்து ரெடியாகும். எள்ளு அண்டு வெல்லம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம இதுவுமே வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி வேர்க்கல்லையும் வெள்ளமும் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்டஃபாக வந்து பண்ண போகிறோம். ஸோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடறோம். ஏன்னா கொழுக்கட்டை வந்து நான் லாஸ்ட்டில் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய வேலை அப்படின்றதுனால என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப்புக்கு வர போகிறாரு. ஸோ நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. சில நல்லா நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து மார்னிங் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து சீக்கிரமாக என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் கொழுக்கட்டை வந்து பண்ண போகிறேன். சுண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர்லலாம் வந்து வேக வைக்கல, நார்மல் குண்டான்லேயே போட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டு வந்து வேக வச்சாச்சு. நான் வந்து அன்றைக்கி அஞ்சு விதமான சுண்டல் வந்து போட்டு வந்து வேக வச்சேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து போட்டு வேக வச்சேன். சில பேர் ஏழு வகையான சுண்டல் வந்து போடுவாங்க, சில பேர் மூணு வகையான அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. அண்ட் விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட போகிறோம். ஸோ அதனால் பால், வாழைப்பழம், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நகை போட்டு விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடலாம். ஸோ அப்படி இல்லைனாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே வந்து விநாயகரை ஆர்த்தி எடுத்து வந்து கூப்பிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. ஏன்னா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால விநாயகருக்கு போயிட்டு பாலெல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பழமெல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடுறேன். வீட்டுக்கு அழைச்சிட்டதுக்கு அப்புறம் தாளிச்சு விட்டேங்க சுண்டல் எல்லாமே. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலை தாளிக்கணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா திராட்சையும் முந்திரியும் வந்து போட்டு நல்லா நெய்யில் வந்து வதக்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி அவங்க அக்கா வந்து வீட்டுக்கு வராங்க, அக்கா ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னோடய நாத்தனார் ஃபேமிலி வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த சாரீ தான் நான் அன்றைக்கி வந்து கட்டிகிட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்தார் அன்றைக்கி. அவருக்கு தேவையான எல்லா மேக்கப்பும் வந்து போட்டு விட்டாச்சு. மேக்கப்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த குங்குமம், மஞ்சா பூ அதெல்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. எருகும் புல்லாம் வந்து விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அப்புறம் எருக்கம் பூ அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக நான் ரெடி பண்ண எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து வச்சாச்சு. அதே மாதிரி சாப்பாடு ரெண்டு விதமான பொரியல் சாம்பார் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு என்ன பொரியல் பண்ணியிருந்தேன்னு எனக்கே வந்து மறந்துட்டேன். நான் இந்த இலையில் பார்க்கும்போது வந்து தெரியும், வெண்டைக்காய் பொரியல்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவருக்கு வந்து பொறி இந்த அவுல் இதெல்லாமே வந்து உகுந்தது. ஸோ அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம அவர் வீட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து பண்ணணும். பழ வகைகளும் அவருக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இதுதான் வந்து நான் இலையில வந்து போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங், அந்த லீஃப் எல்லாம் கோல்டன் லீஃப்லாம் வச்சு அழகாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தார். ஸோ பார்க்குறதுக்கு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ என்னோடய நாத்தனார் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தது வந்து எனக்கு இன்னும் இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா இல்லைன்னா நாங்கள் வந்து தனியாக வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மாவுமே அம்மா தம்பி அப்பாலாம் வந்து அம்மாவோட வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இங்கே வர முடியல, நாங்களும் எங்களால் போக முடியல. பட் விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா போயிட்டு ஜாலியாக வந்து அங்கேயே என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த வீடியோலாம் வந்து நான் ஷூட் பண்ணவே இல்லை. நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். கொடைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் வந்து அங்கேயுமே ஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மயில் இறகுலாம் வந்து வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபாஸ்டிங் தான் இருந்தோம். ஏன்னா மார்னிங்லேருந்து சாப்பிடாமல் ஆஃப்டர்நூன் விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்ல. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் கற்பூரம் ஊதுவத்தி இதெல்லாம் வந்து எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் சித்தி. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து சாப்பிடும்போது உப்பு இருக்கா காரம் இருக்கா எதுவுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா. ஸோ அது எனக்கு அதுவே ஒரு பயமாக இருந்தது, இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க எப்படி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாப்பிட்டுட்டு எல்லாத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூங்கோலாம் வந்து வச்சுட்டு அப்புறம் பயங்கரமாக இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் மாதிரி நான் சொன்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தோம். அம்மா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வடை சுண்டல் இதெல்லாம் அங்கே போயும் வந்து சாப்பிட்டோம். நானும் இங்கே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் பண்ணதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து கொண்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஒன்றா வந்து சாப்பிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் டிஷ்ஷஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஃபோட்டோ எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை கம்யூனிட்டி போஸ்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. டேக் கேர், பை, டாடா.